வணக்கம், வெல்கம் டு சிவில்னஸ் ஐஏஎஸ். அக்டோபர் 7th சாட்டர்டே த இந்து, சென்னை எடிஷன். யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் பீகார் மாநிலம் சாதி வாரியான கணக்கெடுப்பு பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, அவங்க எடுத்த டேட்டாவில் வந்து ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள், மற்றபடி அவங்களுக்கு எடுக்கிறதுக்கான அந்த நாங்கள் வந்து தடை செய்யறதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த கேஸை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டு ஜனவரி மாதத்துக்கு இந்த விஷயத்த வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அப்போதைக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, சென்சஸ் எடுக்கிறதுன்றது மத்திய அரசாங்கத்தின் கீழே மட்டும்தான் வரும், மாநில அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கோர்ட் வந்து இப்போ இந்த அப்சர்வேஷனை கொடுத்துட்டு தள்ளி வச்சுருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கடுத்து ட்ரையல் ரன் டு ப்ரொசீட் ஃபெரி சர்வீஸ் லான்ச்னு இருக்கு. அதாவது கனகேசன் துறை அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் வடக்கு பகுதியில் ஒரு போர்ட் இருக்கு, அதுக்கும் இந்தியாவோட நாகப்பட்டினம் பகுதிகளுக்கும் இடையில் ஒரு ஃபெரி சர்வீஸ் வந்து விடுறதா சொல்கிறாங்க. அடுத்த வாரம் அதை ஆரம்பிக்க போகுது. இது வந்து 64 நாட்டிக்கல் மைல் வந்து இருக்குது ரெண்டுக்கும் இடையில. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் கணேசன் துறை போர்ட்டை வந்து டெவலப் பண்ணி கொடுத்தது நம்ம இந்தியா தான். ஸோ இலங்கையோட இதில் இதை வந்து நம்ம இதை எந்த நியூஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டு, சார்க் டெவலப்மெண்ட்டு அப்படின்றதுலேயும், நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ் அப்படின்ற விஷயத்துலேயும் இந்த நியூஸை நம்ம கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோபல் பீஸ் ப்ரைஸ் 2023 யாருக்கு போகுது அப்படின்னா, ஈரானியன் ஆக்டிவிஸ்ட் நர்கீஸ் முகமதி அப்படின்றவங்களுக்கு போகுது. நர்கீஸ் முகமதி அப்படின்றவங்க ஒரு ஈரானில் மனித உரிமைக்காக போராடுறவங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு ஜெயிலில் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடிக்கடி வந்து ஜெயிலில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ரொம்ப நாளாக 2021லேருந்து ஜெயிலில் தான் இருக்கன்றதா சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 19th உமன் டு வின் தி நோபல் பீஸ் ப்ரைஸ். ஸோ 19 பெண்களுக்கு இது வரைக்கும் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட சேர்த்து. இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஷெரீன் எபாடி அப்படின்றவங்க வந்து வான் பண்ணியிருக்காங்க 2003ல். 2003க்கு அப்புறம் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. 23 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து பெண்களுக்கான இந்த நோபல் ப்ரைஸ்ன்றது போகின்றாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்தது, புதுசாக வரப்போகிற அந்த மாலத்தீவியன் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு எதிராகவோ அல்லது சைனாவுக்கு ஆதரவாகவோ இருக்க மாட்டார்னு சொல்லிட்டு முன்னாள் பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் மாலத்தீவ், மாலத்தீவோட முன்னாள் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நியூஸில் வர்றது எல்லாமே கொஞ்சம் ஃபேப்ரிகேட்டடாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸில் என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி மாலத்தீவ் புது அந்த பிரசிடென்ட் வர்றாரு இல்லையா, அவர் வந்து சைனாவுக்கு ஆதரவாக தான் இருப்பார்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து மறுத்து இவர் வந்து சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது, சென்னை பேஜில் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நம்ம படிக்கவும் தேவையில்லை. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் எடிட்டோரியல், ஏ வார்னிங் ஷாட் ஃபார் கமிட்டிங் த கிரைம் ஆஃப் ஜேர்னலிசம். ஸோ இதுவும், அதுக்கு அடுத்த கிளைனிங் ஹையர் எஜுகேஷன் வித் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் தி ஃபர்ஸ்ட். இது வந்து என்னென்னா, இந்த எடிட்டோரியல் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மெயின்ஸில் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதனால் அதை எப்பயும் போல் நம்ம கடைசியாக அதை நம்ம பேசிக்குவோம். இப்போதைக்கு நியூஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம், ஸ்கிப் பண்ணி நம்ம அடுத்ததுக்கு போனால். ஃப்ரீ பீஸ் பிஃபோர் எலெக்ஷன்ஸ், அதாவது இலவசங்களை வந்து ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் இலவசங்களை அள்ளி கொடுக்குறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இது வந்து பப்ளிக் ஃபண்டை வந்து முறை தவறி செலவு பண்ணுற மாதிரி தெரியுது, அதனால் இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யாராருக்கா நோட்டீஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துக்கு, எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க மூணுக்கிட்டே வந்து இந்த மூணு ஆர்கனைசேஷன்கிட்டையும் விளக்கம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, பெட்டிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பெட்டிஷன் பண்ணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான், இந்தியன் பேனல் கோட் 171B 171C படி இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரீ பீஸ் என்ற பேரில் கொடுக்குறதுன்றது ஒரு லஞ்சம் கொடுக்கறதுக்கு சமம். ஓட்டர்ஸை வந்து லூர் பண்ணுறதுக்காக, ஓட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி ஓட்டு போட வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்தது, வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தங்கர் அப்படின்றவர் அடிக்கடி இந்த எலெக்ஷன்லாம் எங்கெங்கே வருதோ அந்தந்த மாநிலத்துலாம் விசிட் பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து அரசாங்கத்தை இது பண்ணுறாரு,
இன்டைரக்டாக ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் ஒரு அக்யூசேஷன் வந்து கொடுத்துருந்தார். ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஜெகதீப் தங்கர் அப்படின்றவங்க வைஸ் பிரசிடென்ட் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்டேட்டிக் பார்ட்டில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசாங்கத்தை, அதாவது மத்திய அரசாங்கம் பிஜேபி லெட் கவர்மெண்ட் இருக்குல்ல, இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவர் இருக்கார் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ராஜஸ்தான் முதல்வர் வந்து வச்சுருக்காரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து பேஸ்லெஸ்ஸாக இருக்குது, இவர் வந்து கான்ஸ்டியூஷனை படித்தாரா இல்லையான்னு சொல்லி தெரியல, ரெண்டாவது அவரோட போஸ்டிங்க்கு தகாதவாறு இவர் பேசுகிறாரு, ஒரு முதலமைச்சர் பேசுகிற மாதிரியாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வைஸ் பிரசிடன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ப்ரோட்டோக்கால், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் விசிட்டும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் விசிட் பண்ணுறதுன்றது இதெல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது, இப்போ தீர்மானிக்கப்பட்டதில்லை அப்படின்ற மாதிரி வைஸ் பிரசிடன்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, ரைட். ஏன் அப்படின்னா, மோடின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி வந்து இருக்கு, ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட இதை வந்து திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்காரு. யூனிவர்சிட்டி திறந்து வைக்கிறதுக்காக மோடி யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் நகர் இன் ராஜஸ்தானில் வந்து இருக்கு, அதை வந்து திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்காரு. ஓகேவா, ரைட். யாரு அப்படின்னா, இவர் தான் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. சரி, இதை வந்து எந்த நியூஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது ஃப்ரீ பீஸை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, டெமோக்ரஸி, ஓகேவா, அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் அப்படின்ற ஜிஎஸ் பேப்பர் டூவில் வந்து இதை நம்ம சொல்லிக்கலாம். வைஸ் பிரசிடென்ட்டோட இஷ்யூஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ஓகேவா, அவங்க எப்படி வந்து பியாண்டு பொலிட்டிக்கல் லைன்ஸில் இருக்கணும் அப்படின்றத பற்றி கேட்கும்போது இந்த ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா, அதே மாதிரி ஸோ அப்போது ஜிஎஸ் பேப்பர் டூவில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வைஸ் பிரெண்ட் சம்மந்தப்பட்ட இந்த நியூஸ், அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்தது நியூஸ், இதில் ப்ரொஃபஸர் சுவாமிநாதனை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா, அதில் சில டேட்டாவும் இருக்குது. 1943 பெங்கால் ஃபெமினை வந்துச்சு அப்படின்றது ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஃபார் பிலிம்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு ஷார்ட்டேஜாக இருந்துச்சு, நம்ம சுதந்திரம் வாங்கி கொஞ்சம் நாளில் ஃபஸ்ட்டு 20 வருஷம் வந்து ஃபுட் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு, அந்த சமயத்தில் இவர் வந்து ரொம்ப உதவுனார், ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் வந்து ரொம்ப உதவுனார். எப்படி அப்படின்னா, நிறைய இந்த ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இன்னோவேட் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால நம்மளால் செல்ஃப் சஸ்டெயினாக வர முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ ஃபுட் டெஃபிஷியன்ட் கண்ட்ரிலேருந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் நேஷனாக நம்மளால் வர முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக அவரை வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது, அவருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ரிசர்ச்சு எது இதிலெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த பொட்டேட்டோ க்ராப்ஸ் எந்தெந்த பூச்சியெல்லாம் தாக்குதோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல கோல்டு, ரொம்ப பனிக்காலத்தையும் வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரி, பனிக்காலத்தையும் தாக்கு பிடிக்கிற மாதிரியான உருளைக்கிழங்குலாம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ தான் வந்து உலகமே மில்லெட்டை பற்றி பேசுது, ஆனால் 1990s வந்து மில்லெட் பற்றி அவர் பேசியிருக்காரு. ஸோ 2001 குஜராத் சிஎம்மாக வந்து திரு மோடி அவர்கள் பதவியேற்ற போது அப்போதைக்கு அவர் மீட் பண்ணியிருக்காரு, எம் எஸ் சுவாமிநாதன் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் வந்து சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க குஜராத்தில். ஸோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார், அது ரெண்டாவது பாராட்டி பேசியிருந்தார் மிஸ்டர் சுவாமிநாதன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். அதே மாதிரி அக்ரோ பயோடைவர்சிட்டி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2016 2017 இருக்குது, நடந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு மிஸ்டர் மோடி அவர்களும் மிஸ்டர் சுவாமிநாதனும் மீட் பண்ணியிருக்காங்கன்றதா சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அக்ரோ பயோடைவர்சிட்டி காங்கிரஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ப்ராக்டிக்கலுக்கும் தியரிக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து ரொம்பவே குறைச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய ஃபீல்டு விசிட்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, லேபில் மட்டும் ஒர்க் பண்ணாமல் ஃபீல்டு விசிட்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹியூமன் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஈக்காலஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி, இதை வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஹியூமன் அட்வான்ஸ்மெண்ட், ஹியூமனும் வந்து வளரணும், அதே சமயம் ஈக்காலஜியும் வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க, ஈக்காலஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி அண்டு ஹியூமன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா, இது இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது, பட் ஆனால் ரொம்பவே மிக முக்கியமான வார்த்தை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம
ஈக்காலஜியை டிஸ்ட்ராய் பண்ணுவோம், ஈக்காலஜியை ப்ரிசர்வ் பண்ணணும்னா டெவலப்மெண்ட் வராது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருப்போம். ஆனால் அது ரெண்டையும் வந்து ஸ்ட்ரைக்கிங் த பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரெண்டுக்கும் பேலன்ஸாக அவர் வந்து பண்ணியிருக்காரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள். இது வந்து இன்டர்வியூவில் ரொம்ப மிக முக்கியமான கொஷின், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமான கொஷினாக கேட்டுட்ருப்பாங்க அடிக்கடி. ஸோ அதை வந்து ஒரே வரியில் மோடி அவர்கள் முடிச்சிட்டார் இந்த இடத்துல. ரைட், அதே மாதிரி இந்த சின்ன சின்ன குறு விவசாயிகளும் இது நிறைய பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லி நினச்சாரு. அதே மாதிரி பெண் விவசாயிகளோட அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தாரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ்ன்றது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க 1987, அதுக்கு ஃபஸ்ட்டு விருதுக்கு தான் கொடுத்தாங்க எம் எஸ் சுவாமிநாதனுக்கு. ஸோ அந்த காசை வச்சுட்டு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எம்என்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒன்று ஆரம்பித்தார், நாட் ஃபார் ப்ராஃபிட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அது மூலிமா நிறைய கற்றுக் கொடுக்குறாரு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு, புதுசு புதுசாக நான் இன்னோவேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பிரதமர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் டைரக்டராக வந்து இருந்தார். ஸோ இதன் மூலிமா 2018 வாரணாசியில் அதோட ரீஜனல் சென்டர் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட பிரான்ச் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட், அதுக்கப்புறம் அவரோட அந்த பிரின்சிபல் அவரோட எண்ணங்களையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஆர்டிக்கிள் வந்து முடிக்கிறாரு. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிக்கிள். ஓகேவா, ரைட், நிறைய விஷயங்கள் வந்து இதில் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே ரைட், ஸோ ரைட், இன்னும் நிறைய நியூஸ் இருக்குது. நம்ம இதை இந்த வீடியோவை யூடியூப் வீடியோவை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மற்ற எடிட்டோரியல் அண்ட் மற்ற நியூஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆப்பில் அப்லோட் பண்ணிடலாம். அனைவருக்கும் நன்றி.